ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தினமும் தேவனுடைய இதய துடிப்பு உங்களுடன். விசுவாசம் பாகம் 9 பார்த்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் செயலற்று போகிற காரியம், எப்படி ஒரு மனிதனுடைய விசுவாசம் செயலற்று போகிறது என்பதை நாம் கற்று வருகிறோம். 9 காரியம் நான் கற்றுக் கொடுத்தேன். விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்கு செயலற்று போகிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்குமானால். உலகத்தை ஜெயிக்க வேண்டிய விசுவாசத்தினால் சின்ன சின்ன காரியங்களை ஜெயிக்காமல் ஆண்டுகள் 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 தோறும் இருக்கிறோம். நான் சொன்னேன், எல்லாம் விசுவாசம் தான். எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் விசுவாசம். உலகம் உண்டாக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் எதையும் பார்க்க முடியாது. தேவ மகிமை, விசுவாசத்தினால் தான் பிழைக்கிறோம். நான் இன்றைக்கு வாழ வேண்டுமானால் எனக்கு விசுவாசம் வேண்டும். ஆனால் இன்னொரு பக்கம் நாம் சிந்தித்தோமா, ஏன் நான் ஆலயத்துக்கு போகிறேன், பல வருடங்கள் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசம் எப்படி செயலற்று போகிறது, எப்படி அந்த விசுவாசம் கிரியையற்று போகிறது, பலனற்று போகிறது, அந்த விசுவாசத்தினால் என்னால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை என்று நாம் யோசித்தோமா? அப்படி யோசிக்கும் போது தான் 9 காரியம் சொன்னேன். என்னுடைய விசுவாசத்தை செயலற்று போகச் செய்து நான் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் கஷ்டம், இன்னும் வேதனை, இன்னும் தரித்திரம், இன்னும் தோல்வி. காரணம், என் விசுவாசம் செயலற்று போகிற காரியம். 9 சொன்னேன். இன்றைக்கு 10 காரியம், அவிசுவாச அறிக்கை. அவிசுவாச அறிக்கையினால் நம்முடைய விசுவாசம் செயலற்று போகிறது. நான் மார்க்கு 6 அடிக்கடி சொன்னேன், அங்கே இயேசுவால் கூட அற்புதம் செய்ய முடியவில்லை. இயேசு கூட அவரால் அற்புதம் செய்ய கூடாமல் என்று தான் இருக்கு, கூடாமல். அப்படின்னா அநேக நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார், என் வியாபாரத்தை உயர்த்த விரும்புகிறார். நான் அவர் சொல்றாரு, என்னால் முடியலை. ஏன் ஆண்டவர் முடியலை? அங்க சொல்ற அவிசுவாசம். அவிசுவாச அறிக்கைகள் நமக்குள் வருகிறது. பிரியமான, எதுவானாலும், விசுவாசமானாலும் அவிசுவாசமானாலும் எப்படி நாம் பேசுகிறோம் பாருங்க. 1 Corinthians 4:13 என்ன சொல்கிறது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதை பேச வேண்டும். நான் பேசும் ஜீவனை பேச வேண்டும், அற்புதத்தை பேச வேண்டும், அதிசயத்தை பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக நேரத்தில் எனக்கு பணம் வராது, நான் கஷ்டப்படுகிறேன், நான் ஏழை, நான் சாக போகிறேன், என் வியாபார நஷ்டம், இதையே தான் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது தான் நடக்கும். ஆகில் தன் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:23, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம். நல்லதை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள். நீதிமொழிகள் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் அவன் நாவில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை சாப்பிடுவாங்களா? எதில் பிரியப்படுகிறது? மரணத்தையே பேசிட்டு அதிலே பிரியப்பட்டுட்டு நான் சாக போறேன், எனக்கு கஷ்டம், நான் ஏழை அப்படின்னு சொல்றவங்க, அதில் பிரியப்படுறவங்க அதைத்தான் ஒரு நாள் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பேசுறோம், 4 கழிச்சு அது மரமா வந்துடும், அதை தான் சாப்பிட போறோம். நல்லதை பேசுங்கள், நான் ஆசீர்வாதம் ஆயிருப்பேன், ஜீவன் ஆயிருப்பேன், சுகம் ஆயிருப்பேன், நீங்கள் அதைத்தான் சாப்பிடுவீர்கள். நான் வேகமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசத்தை பேசுவதை நிறுத்துங்கள். மார்க்கு 6 இயேசு போறாரு, அநேக அற்புதம் செய்யலான்னு போறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, ஐயோ இவன் மரியா நம்ம கிட்ட இருக்கிறாங்களே சொல்லி அவிசுவாசத்தை பேச 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 ஆண்டவர் சொல்றாரு, அவரால் அற்புதம் செய்ய கூடாமல் போய்விட்டது. நீங்க உங்க கடனையும் உங்களுடைய வேதனைகளையும், ஐயோ இந்த வியாதி, இந்த கொரோனா காலத்துல, ஐயோ நீங்க பேசுறது கேட்கும் போது வேதனையா இருக்கு. ஜீவனை பேசுங்களேன், அந்த வியாதி தொத்திரும், அந்த வியாதி பண்ணும், மற்றவங்களுக்கு இருக்கலாம், நீங்க ஆவி மனிதன், உங்களை சத்துடு தொட முடியாது என்று பேசுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜீவனை தருகிறார், எனக்கு சுகத்தை தருகிறார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் செழிப்பை பேசுகிறவன், நான் விசுவாசத்தை பேசுகிறவன். கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். ஜீவனை பேசுங்கள், அவிசுவாசத்தை பேசாதீர்கள். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 1:20 வாசித்து பாருங்கள், பயங்கரமான பஞ்சம். எலிசா சொல்லுகிறார், பஞ்சம் நாளை தீரப்போகுதுன்னு சொல்லுகிறார். சுருக்கமாய் சொல்லுகிறேன்,
அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி சொல்றான், ஐயையோ வானத்துல பல கனிகள் திறந்தாலும் பல மதகுகள் திறந்தாலும் இதெல்லாம் நடக்காது, சான்ஸே இல்லைன்னு சொல்றான். அப்ப எலிசா சொல்றாரு, உன் கண்ணால் பார்ப்பாய், நீ புசிக்க மாட்டாய். கடைசியில் அப்படியே அவன் செத்து போனான். பார்த்தான், நம்ம ஆண்டை சொல்ற அற்புதம் செய்வேன் என்றால் ஆமேன் சொல்லுங்க. அநேக நேரத்தில் ஆண்டை அனுப்புகிறோம், ஒருவரும் ஆமேன் சொல்வதில்லை. ஏனென்றால் நான் எதை விசுவாசிக்கிறேன் அதை பேச வேண்டும். கடைசியை நான் முடிவுக்கு வருகிறேன், நாம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது, இதெல்லாம் நீண்ட செய்தி. எபிரேயர் 13:5-6 சொல்லுகிறது, நீங்கள் பணாசை இல்லாதவளாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை உங்களை கைவிடுதுமில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வசனம் கவனிச்சிங்களா, சொல்லி இருக்கிறாரே. உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கற்பத்தின் கனியை திறப்பேன், உன்னை வாழ வைப்பேன், உன் கடனை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அப்ப சொல்லி இருந்தால் 6 வேதம் சொல்லுகிறது, அதனாலே தைரியம் கொண்டு, எதனால அவர் சொன்னார், அவர் சொன்னார், அதனாலே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதை சொன்னார் அதை சொல்லலாமே. எதை ஆண்டு சொன்னார், கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னார் இல்ல, அதை சொல்லுங்க. நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னாரு, அதை சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ, தேவன் என்ன சொன்னார் அதை பேசுங்கள், எதை பேசக்கூடாது. மத்தேயு 4:3-4 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிசாசு இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார், நீ தேவனுடைய குமாரனே ஆனார், இந்த கல்கள் அப்பங்களாகும்படி சொல்லும். பிசாசு சொல்ல சொல்றான், பிசாசு சொல்லுவான், வியாதின்னு சொல்லு, கஷ்டம்னு சொல்லு, ஏழைன்னு சொல்லு, குழந்தை பிறக்காத சொல்லு, நான் அநாதன்னு சொல்லு, ஐயோயோ எப்படி என்னால் இந்த தேவையை சந்திக்க சொல்லு. பிசாசு சொல்லு சொல்லு, இது கேன்சர் செத்துருவா, கேன்சர் செத்துருவா, சொல்லு 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 சொல்லுவான். ஆனால் இயேசு 4 பிசாசு சொல்றத சொல்லலை. நீங்கள் பிசாசு சொல்றத சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஏழை, நான் அநாத, நான் சாக போகிறேன். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. புரியுதா, எதை சொன்னாரு, எதை சொன்னாரு, என்ன எழுதியிருக்கோ அதை பேசினார். வேதத்தில் எதை எழுதியிருக்கோ அதை பேசுங்கள், பிசாசு சொல்றத பேசாதீங்க. வேதம் எழுதியிருக்குது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை காட்டிலும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன். இயேசு பிசாசு சொல்றதை பேசவில்லை, இயேசு கஷ்டத்தை பேசவில்லை. எதை பேசினார், வேதத்தில் என்ன எழுதியிருக்கு அதை பேசுங்க. நீங்க பணக்காரனாய் மாறலாம் பேசுங்க, ஐஸ்வர்யனாய் மாறலாம் பேசுங்க, படகுல ஐயோ சாக போகிறோமே, நாங்கள் மடிகிறோமே, நமக்கு கவல் இல்லையா, இயேசு அதட்டினார், காற்றையும் கடலையும் பற்ற அதட்டினார். அவிசுவாசத்தை பேசாதீங்க, அவர் சொல்லிட்டார் உங்களை ஆசீர்வதிப்பேன். கடைசி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவன் ஒருவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா, அவர் உங்களை கைவிட மாட்டேன்னு விசுவாசிக்கிறீங்களா? வனாந்திரத்தில் கிட்டத்தட்ட 24 பேருக்கு உணவு கொடுத்து போஷித்து காத்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆண்டவரால், அந்த ஆண்டவரால் உங்கள் வீட்டில் இருக்க 3, 4, 5 போசிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதை பேசுறீங்க, பிசாசு சொல்றத பேசாதீங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, நீ ஏழை, நீ கஷ்டப்படுகிறா, உன்னால முடியாது. நீங்க பைபிள் இருக்கிறத பேசி பாருங்களேன், கையில பைபிள் இப்ப எடுங்க, பேசுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் அவிசுவாச வார்த்தை எதுவும் பேசாதீர்கள். நீங்கள் என்ன பேசுறீங்க அது தான் நடக்க போகிறது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. என்னாகும் 24:18 என் செவி கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரம் செய்வேன். 10 சொன்னாங்க நாங்கள் இங்கே சாக போறோம், அதே மாதிரி செத்து போனாங்க. 2 சொன்னாங்க கானனுக்கு போக போறோம் சொல்லி, அவங்க சொன்ன மாதிரி கானனுக்கு போனாங்க. நீங்கள் எதை பேசுறீங்க, ஆண்டவருடைய செவி கேட்க எதை பேசுறீங்க அது தான் நடக்கும். ஏழைன்னு சொன்னீங்கன்னா ஏழையாக தான் இருப்பீங்க, வியாதி வியாதி சொன்னீங்கன்னா வியாதியாக தான் இருப்பீங்க. நான் ஜெயிப்பேன், கனவுல கூட தோக்க மாட்டேன் சொல்லி பாருங்க, கனவுல கூட தோக்க மாட்டேன் சொல்லி பாருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. நடிப்புக்கு கூட சும்மா கூட ஏழைன்னு சொல்லாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க. காட் பிளெஸ் யூ, ஆமென்.